கும்பராசி அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனி இருக்காரேங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் மற்றபடி கெடுபலன்கள் இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜென்ம சனியாக இருந்தாலும் எதிரிகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பண பட்டு பற்றாக்குறை இருக்காரு சனி பார்வையில் இருக்கிறதுனால இந்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அதிகமாக கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்காரு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சங்கடங்களோ சில நன்மைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்பட்டால் பிரச்சனை இல்லை சார் சங்கடம் ஏற்பட்டால் தான் எங்களுக்கு கவலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் ஊர் மாற்றம் ஏற்படும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவீங்க ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போவீங்க ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போவீங்க பழைய ஏரியா பழைய விஷயங்கள் அனைத்தையும் விலக்கி வைப்பதற்குண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது நட்பு வட்டத்திடம் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய நான்காம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால இடமாற்றம் ஏற்படும் சொன்ன அந்த நான்காம் இடத்து பயிற்சியின் காரணமாக குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு உங்கள் எதிரிகள் உங்கள் மீது பரிதாப பரிதாபப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் உங்கள் எதிரிகள் உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்பட்டாலும் சுகக்குறைவு ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஏன்னா நாலாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதுனால உடம்புல இருக்கிற வியாதியை போக்குறதுக்கு மருத்துவ உதவியை கொடுப்பாரு சனி வந்தாருன்னு வச்சுக்கோங்க உங்களை படுக்க வைப்பார் மருத்துவம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும் அப்படி இல்லைனா உடம்பு சங்கடம் ஏற்படும் ஆனால் குரு வந்திருக்கிறது உங்களுக்கு சங்கடத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமைச்சு கொடுப்பாரு இந்த வருஷம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு குருவின் இடத்தை பொறுத்து ராகு செயல்படுவார் குரு நாலாம் இடத்துக்கு போயிருக்காரு பூமி தொடர்பான விஷயத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி பூமியை கொஞ்சம் கம்மி விலைக்கு விற்க வைப்பார் ஆனால் வருமானத்தை கொடுப்பாரு அதாவது நிலத்தை விற்று தான் நீங்கள் கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வருது சிலருக்கு வண்டி வாகனத்தை விற்று கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஸோ மொத்தத்தில் இருக்கிற பொருளை விற்கிற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப சுகங்கள் குறையக்கூடிய ஆண்டாக இருக்கும் சிலருக்கு குடும்பத்தை விட்டு பெரியறது கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாம் நபர் தலையீடு அல்லது வேற்று மதத்தினவரின் மதத்தவரின் தலையீடு குடும்பத்தில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சிக்கலை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதிரிகள் விலகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துறதுனால நீங்கள் உங்கள்கிட்டேருந்து யாராவது விலகி போகிறாங்கன்னா அவங்க உங்களுடைய எதிரிகள் தான் சில சமயம் நல்லவர்களும் உங்களுடைய நண்பர்களும் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆனால் இந்த வருஷம் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்கு உண்டான உதவியை நாடுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல ஆண்டாக இருக்குது சார் பணமே எங்ககிட்ட இல்லை நாங்கள் எப்படி சார் புதுசாக முதலீடு பண்ண போகிறோம் உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க சார் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் இல்லை யார் உங்கள உங்ககிட்டேருந்து பணத்தை கொள்ளையடிச்சுன்னு போனாலும் அவளே கொண்டு வந்து கொடுப்பா உங்ககிட்டேருந்து ஏமாத்திட்டு இல்லை அவளே கொண்டு வந்து கொடுப்பா சார் தா தப்பாக எடுத்துக்காதீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு லட்ச ரூபா இல்லை அஞ்சு லட்ச ரூபா இருந்தாங்க நீங்கள் உங்கள் உங்கள் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் தப்பாக எடுத்துக்கோங்க சார் என்னை மன்னிச்சுருவோம் சார் அப்படி வந்து நின்று நீங்கள் மன்னிச்சு மன்னித்து விட்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்றதுக்கு நிறைய வேலை இருக்குது அந்த வேலையை பாருங்கள் என்ன இவனை இவன்ட்ட இந்த வந்தவன்கிட்ட சண்டை போடுறது உங்கள் வேலை கிடையாது அதனால அவனை தள்ளி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் குழந்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் முதலீடுகள் செய்கின்ற வாய்ப்பு படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை படிக்கின்ற குழந்தைகளுக்கு அதே சமயம் படிப்பின் காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தமான காரணமாகவோ குடும்பத்தையோ பெற்றோரையோ பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நல்ல மாற்றங்கள் நியாயமான மாற்றங்களாக இருக்கும் தவறான மாற்றங்களாக இருக்கக்கூடாது நேர் வழியில் போகிற மாற்றமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூமி தொடர்பான விஷயத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த பூமி தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடுகள் அல்லது எப்போவோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பணம் கட்டினு சார் எனக்கு நிலமையே வரல சார் பூமியே நான் எனக்கு பில்டிங்கே கொடுக்கல ஃப்ளாட்டே கொடுக்கல இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டார் ஜனவரிக்குள்ளே வரும்னு அவர் இப்போவே ஃபோன் பண்ணிட்டார் எனக்கு லேண்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சார் என்னோடய பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இமெயில் அனுப்பியிருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதற்கு உண்டார் போல அவங்கள கூப்பிட்டு அந்த அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இருக்குது அதனால இருபத்தி மூணில் இருந்த அவஸ்தைகள் அவமானங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் எல்லாம் உங்களை விட்டு சங்கடமாக விலகி போகக்கூடிய நேரம் அது அந்த சங்கடங்கள் விலகிறதுனால சந்தோஷங்கள் வ சேர்ந்து வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான சித்தம் பரிகாரம் பிரார்த்தனை எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா உங்கள் ராசியில் சனி இருக்கார் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு வேற ஆள் கிடையாது நரசிம்மரும் சக்கரத்தாழ்வார்தான் உங்களை அடித்தாவது திருத்துவாங்க ஏன்னா வேற யாரும் உங்களை அடிக்க முடியாது அந்தளவுக்கு நீங்கள் மேன்மை பொருந்தியவர்கள் அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க என்றைக்குமே தலையில் கும்பத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நபர்களை அடிக்கும் மாற்றல் வேற யாருக்கும் கிடையாது இந்த சக்கரத்தாழ்வார்க்கும் நரசிம்மருக்கும் இருக்கிறதுனால தினமும் சக்கரத்தாழ்வார் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜலவல்லபாய பராய பரபுருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர எந்திர தந்திர ஔஷத அஸ்திர அஸ்தானி சமுகர சமுகர மிருத்தியோர் மோஜய மோஜய ஓம் நமோ பகவதே மகா சுதர்ஷனாய தீப்திரே ஜுவாபரிதாய ஹும் பட் பிரம்மணே பரஞ்சோதிஷே ஸ்வாகா இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க சொல்ல முடியலையா இந்த வீடியோவை தினமும் கேளுங்கள் இந்த மந்திரத்தை கேட்கறதுனால உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களை விட்டு விளக்கும் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு கருமை எனர்ஜி உங்களை விட்டு விளக்கும் உங்களை சுற்றி இருக்கிற திருஷ்டி உங்களை விட்டு விளக்கும் உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பீப்புள் தப்பான நபர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவதற்குண்டான உபாயத்தையும் அந்த சூக்மத்தையும் இந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கவச்சமாக இருந்து உங்களை காப்பதற்குண்டான உபாயமாக நீங்கள் கருத்தில் கருத்தில் கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன்தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்க இருக்கோ எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன் போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோட உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியேனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் நாம இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன் அப்படின்னா மூணில் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கார் அவர் ஆகி நாளில் போகும்பொழுது தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் மற்றபடிக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை எப்படிங்க ஜென்மத்தில் சனீஸ்வரன் இருக்கட்டும் ஒரு இஷ்யூஸும் இல்லை அதே போல் ரெண்டில் ராகு பல வகையில் வருமானம் உங்களுக்கு கையில் வந்து சேரும் என்ன ஒன்று கூட சில செலவுகளை வந்து சேரும் ஏன்னா பன்னெண்டுக்குரியவனே ராசி அதிபதி அதனால் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தணும் நீங்கள் நம்ம சொல்லலாம் என்னென்ன கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு இருந்தாலும் சில சுப செலவுகளாக நீங்கள் மாற்றும் பொழுது செலவுகள் கட்டுக்குள் அடங்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க வேறு யாருக்கும் இல்லை உங்களுக்கே நீங்கள் செலவு பண்ணிப்பீங்க மற்றவங்களுக்கும் நீங்களே முன் வந்து செலவு பண்ணுவீங்க அதுக்கப்புறம் செலவாயிடுச்சின்னு வருத்தப்படுவீங்க இதுதான் நடக்கும் அதனால் செலவுகளை கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துருங்க ரெண்டு ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரு நிறைய நற்பலன்களை கொடுக்குறாரு உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவர் அங்கேயே தான் இருக்க போகிறாரு அதனால் வேற்று மதத்தவரால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்ன இருந்தாலும் ஜென்ம சனீஸ்வரனாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து அவர் உங்களை வந்து விலக்கி வைப்பார் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே இருக்கும் அப்போ மூணில் குரு முயற்சி ஸ்தானத்தில் குரு நல்லது செய்வாரா நிச்சயமாக நல்லது செய்வார் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து பலிதமாக்குவார் முயற்சிகள் பலிதமாகும் இதுதான் வந்து குரு உங்களுக்கு பண்ண போகிறாரு அப்போ கேதுவானவர் எட்டில் கேது இவர் மட்டும்தான் கொஞ்சம் சில சில சண்டை சச்சரவுகளை தேவையில்லாத வம்பு வழக்குகளை உங்களுக்கு கொடுப்பாரு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் உங்களை நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்காமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போகணும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டு ஏன்னா ஆண்டு தொடக்கத்திலேயே ஏழில் சந்திரன் உட்கார்ந்துட்டுருக்கிறாரு அதனால் அம்மா வகையிலையும் அம்மாவுடைய ஆசிர்வாதங்களும் என்றென்றும் உங்களோட அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஏழுக்குரிய சூரியன் பதினொன்னில் இருக்கிறதுனால அவரும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் அதே ஏழுக்குரியவரே உங்களுக்கு கணவராகவும் வரக்கூடியவராக இருக்கிறதுனால உங்களுக்கு அவராலேயும் லாபம் அதிகமாக இருக்கும் தந்தை வழியிலேயும் லாபம் வீட்டுக்கார வழியிலையும் லாபம் அம்மா வழியிலேயும் லாபம் கணவரான செவ்வாயே பெண்களாக இருந்தால் கணவர் வந்து செவ்வாய் அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபம்தான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருக்க போகுது ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஆண்டாக மட்டும்தான் இருக்க போகுது கெடுதல்கள் எதுவும் நேரப்போகிறது கிடையாது என்ன இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு அர்தாஷ்டம குருவாக குரு பயிற்சி வந்தால் கூட உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய குருவாக தான் அவர் இருக்க போறாரு ஏன்னா அவர் போய் உட்கார்ந்துருக்கிறது ஸ்திரத்தில் குரு வளையத்துல உட்கார்றதுனால ரொம்ப நல்ல இடம் அது அப்படி உட்காரக்கூடியவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டை பார்க்கறாரு அப்போ அந்த பத்தாவது வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கும்பொழுது உங்களுடைய தொழிலானது லாபமாகும் ஸோ இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகுது இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வீடு வாங்கிடலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வாகனம் வாங்கலாம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அம்மா ஆசைப்பட்டதை நீங்கள் செய்ய முடியும் இது எல்லாமே நடத்தலாம் அதனால் இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சியே அதிகப்படுத்துங்க என்ன இருந்தாலுமே ராசி அதிபதி ராசியிலே இருக்கார் சனீஸ்வரன் ராசிலே இருந்தார்னா மந்தத்தன்மை கொடுப்பார் ஸோ நீங்கள் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க செய்ய முடியாது இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நல்லதாகவே நடக்கும் ஸோ இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சியில்தான் நீங்கள் சிறந்து வரப்போகக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது அதே போல் ரெண்டில் ராகு இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கடன் கொடுக்காதீங்க யார்கிட்டேயும் வந்து கடனும் வாங்காதீங்க வார்த்தைகளில் கவனமாக இருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா எட்டில் கேது இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய நிலையானது உருவாகும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆறுக்குரிய சந்திரன் தான் ஏழில் வந்து ஆண்டு தொடக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நீங்கள் மெடிக்கல் செலவு பண்ணுற மாதிரி அமையும் ஸோ அவங்களையும் நீங்கள் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஆணாக இருந்தால் வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கலாம் பெண்ணாக இருக்கும்பொழுது உங்களுடைய சமையலில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனையிலேருந்து சமாளித்து வெளியே வரலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய நிலைப்பாடுகள் உருவாகும் இது ஆண்டு தொடக்கத்தில் மட்டுந்தான் அதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே போல் ஆண்டு தொடக்கத்தில் ஒன்பதுக்குரிய சுக்கரன் பத்துலேருந்து உட்கார்ந்திருப்பதால் உங்களுக்கு தெய்வ அருளால் நிறைய நன்மைகள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய நம்பிக்கைகள் பொய்க்காமல் இருக்கும் ஜென்ம சனீஸ்வரன் போயிட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே போல் அஞ்சுக்குரிய புதனும் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்களுடைய குழந்தைகளால் ஏற்படும் அவங்களால உங்களுக்கு வந்து பெருமை சேரும் அப்போ ஒரு டென்த்து படிக்கிற குழந்தை அப்படின்னாக்கா அவங்களால உங்களுக்கு பெருமை ஏற்படும் ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தையால் பெருமை ஏற்படும் அதே போல் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் ஸோ இதெல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தணும் மந்தத்தன்மையை விடணும் அதே போல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கிஃப்டட் அப்படின்ற ஒரு இயராக மாறும் நீங்களே சொல்லுவீங்க பரவாயில்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சோதிச்சது இருபத்தி நாலு பரவாயில்ல நல்லாவே இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு உங்களை அது அழைத்து செல்லும் இதற்கு தெய்வ வழிபாடு எங்கே அவசியப்படுகிறது தெய்வ வழிபாடுன்றது ரெண்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் துர்க்கை வழிபாடும் காளி வழிபாடும் பண்ணுங்கள் ஏன்னா வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தடிச்சு வரும் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடுகள் மூலமாக மட்டுந்தான் தப்பிக்க முடியும் அதனால் தெய்வ வழிபாடு துர்க்கை வழிபாடு காளி வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ண போகவே உங்களுக்கு வந்துட்டு செல்வமும் சேரும் தடை இல்லாமல் ராகவால் ஏற்படக்கூடிய தடையை அவங்களே நீக்கிடுவாங்க இதுதான் இந்த ஆண்டு முழுமைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் வரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வேறு எதுலேயும் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் வராது அதே போல் குளிர்ச்சியால் பிரச்சனைகள் வரும் இதை மட்டும் கவனமாக கையாண்டிங்கன்னா போல் இந்த இயர் உங்களுக்கு பெஸ்ட் இயர் இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன் தாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை பொறுத்து இந்த பலன்களானது மாறுபடும் அதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களுக்கு டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிறைத்திருக்கட்டும் நன்றி